ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் டயட் வந்து ரொம்பவே முக்கியம். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் வந்து சரியாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும், சரியான அளவில் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த பேலன்ஸ் மாறும் போது தான் நம்ம உடம்புல பல பிரச்சனை வருது. சரி, இப்போ நம்மளோட டாபிக் வந்து பார்க்கலாம். ஸ்வீட்கார்ன் ஆர் கார்ன், இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா? இந்த ஸ்வீட்கார்னில் வந்து நம்ம ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எந்த ஃபார்மில் இருக்குது, அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்குங்கிறதா பொறுத்து தான் அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் மெயின்டைன் ஆகிறதும் இருக்குது. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சக்கரவலி கிழங்கு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே தரேன், அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் 1 to 55 இருந்தால் அது நார்மல் ரேஞ்ச், அதாவது லோ ரேஞ்ச். 55 69 வரைக்கும் வந்து மீடியம் ரேஞ்ச் அண்ட் மோர் தென் 70 வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம கார்னுக்கு வரலாம். நம்ம கார்னில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம நாட்டுக்கருதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதிலலாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 52 தான் இருக்குது. ஸோ லோவர் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் அதோட நியூட்ரிஷ்னல் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ்க்கு கார்போஹைட்ரேட் 19 கிராம்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் 3.2 கிராம்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபேட் வந்து 1.18 கிராம்ஸ் அந்த லெவலில் தான் இருக்கும். அண்ட் இது போக மற்ற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இதில் இருக்கும். நம்ம நார்மல் கார்னோட நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கும் போது அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே அதில் ஸ்வீட் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் வந்து இது ஒரு ஸ்டார்ச்சி ஃபுட்டு தான், அந்த கார்னுங்கிறது ஒரு ஸ்டார்ச்சி ஃபுட்டு தான். இந்த ஸ்வீட் கார்னில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மெச்சூர் ஆக விட மாட்டாங்க, பாதி மெச்சூராக இருக்கும் போதே அதை வந்து அறுவடை செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸாக இருக்கும் போது தான் மக்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் ஸ்வீட் கார்ன் வந்து ஃபுல் மெச்சூர்ட் ஆகாமல் அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து ஸ்டார்ச்சாக ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அறுவடை செஞ்சுருவாங்க. ஸோ அதோட சுகர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸும் ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு போயிடுது, 60+ அந்த மாதிரி போயிடுது. நார்மல் கார்னில் பார்த்தீங்கன்னா 52 இருக்குது, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னில் ஒரு மாடரேட் ரேஞ்சுக்கு போயிடுது. இது இருந்தாலும் அது ஹைக்கு போல், அது எப்போ ஹைக்கு போகுதுன்னா அது நம்ம எந்த விதத்தில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் மோரார்லாம் சேமாக தான் இருக்கும். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பிகாஸ் இதில் வந்து அந்த சுகர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் வந்து மீடியம் ரேஞ்சுக்கு போயிடுது. ஸோ மற்ற கார்போஹைட்ரேட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு சாப்பிடும் போது இதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். எதர் கார்ன் இல்லைன்னா அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து அந்த போர்ஷன் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கணும். இப்போ இன்கேஸ் ஒரு மீல் டைமில் நீங்கள் இந்த கார்ன் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட்டுக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி இந்த கார்ன் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அண்ட் ரிமைனிங் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லீன் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் எந்த ஃபார்மில் இந்த கார்னை சாப்பிட்றீங்கிறது ரொம்பவே முக்கியம். பாயில்டு ஃபார்ம் வந்து ரொம்பவே பெஸ்ட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி பாப்கார்ன் மாதிரிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்களா, ஆயில் பட்டர்லெஸ், அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஸ்வீட் கார்ன் கம்பேர் பண்ணும்போது அந்த நார்மல் நாட்டுக்கருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட பாடியோட எனர்ஜி டிமாண்ட் எப்போ ஜாஸ்தியாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் பிஃபோர் அ வாக், நீங்கள் நல்லா விகரஸாக எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆயிரும். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த பசி தாங்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம கார்ன் சாப்பிடும் போது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக கார்ன் சாப்பிட்லாம். இப்போ இருக்கிற மற்ற ப்ராசஸ் ஃபுட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர். ஆனால் நீங்கள் சாப்பிடும் போது அது கூட நீங்கள் என்ன சேர்த்து சாப்பிட்றீங்க அண்ட் இது எந்த ஃபார்மில் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டே நீங்கள் வந்து அதை சாப்பிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. உணவே மருந்து, நம்ம மருந்தை வந்து உணவாக்கிடக்கூடாது. ஸோ உணவே மருந்தாக நம்ம வாழும் போது கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், பிகாஸ் ஹெல்த் இஸ் வெல்த். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.